வணக்கம்மா. அதாவது பெண்களுடைய வறுமையை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்கள் எப்படியெல்லாம் பெண்களை பயன்படுத்துகிறாங்க, பெண்களை எப்படியெல்லாம் ஒரு அதாவது பயன்படுத்துகிறதோட மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி வலை வீசுகிறாங்க, அவங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வேற எங்கேயும் நடக்கலை, திருநெல்வேலி மாவட்டத்தில் தான், மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊரில் இது நடந்தது. அந்த பையன் வந்து, அவனுக்கு 31 வயசு. அந்த பையன் என்ன வச்சு நடத்திக்கிட்டு இருந்துருக்குறோம்னா, இந்த காலேஜ் பிள்ளைகளுக்கு ப்ராஜெக்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, அந்த ப்ராஜெக்டை சொல்லி கொடுக்குற இன்ஸ்டியூட் வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். நிறைய காலேஜ் பிள்ளைங்க அந்த ப்ராஜெக்டை அந்த இன்ஸ்டியூட்லேயே கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். நிறைய பிள்ளைங்க அங்கே வருவாங்க போவாங்க, பெண் பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராஜெக்டை தெரிஞ்சு செஞ்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிறத வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி அந்த இன்ஸ்டியூட் வச்சு அவன் நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். அப்போது ஒரு நாள் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு 21 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை வந்து வேலை கேட்டிருக்கு. இவனும் சரின்னு அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வேலைக்கு ஆள் தேவை இருந்ததுனால அவனும் அந்த 21 வயசு பெண்ணை வேலைக்கு எடுத்துக்கிட்டான். வேலைக்கு எடுத்து வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படி பேச வேண்டியது வரும் இல்லையா, பேசும்போது அவ தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை அவங்கிட்ட சொல்லியிருக்கான். இதுதான் பெண்களுடைய வீக்னஸ் பாயிண்ட், என்னென்னா நம்மளுடைய குடும்ப கஷ்டத்தை நம்பி யார்கிட்டையாவது சொல்கிறது, அதுதான் இன்றைக்கி பெரிய ஒரு சிக்கலாக வந்து முடியுது பார்த்துக்கோங்க. அதனால் யாரையுமே நம்பி நம்மளுடைய பிரச்சனைகளை, நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவள் என்ன செஞ்சுருக்க, அவங்ககிட்ட எனக்கு குடும்பத்தில் இவ்வளோ பணப்பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார் அப்படின்னு அவள் சொல்லியிருக்காள். சொன்ன உடனே அவன் வந்து ஏற்கனவே ஒரு கிரிமினல் புத்தி உள்ளவனாக இருந்ததுனால, ஓ அப்படின்னா அவன் கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். இப்படி தான் அப்படின்னு அவட்ட சொல்லலை, அவன் கஷ்டம் தீர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க. அவன் மட்டும் வரல, அவனோட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டு, அவனுக்கு இப்போ தான் 27 வயசு, அவனையும் கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும், அந்த ஒரு பொண்ணு அவன் அவன் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க. கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு பெரிய லாட்ஜில் போய், பெரிய ஹோட்டலில் போய் ரூம் கேட்டிருக்காங்க. ரூம் கேட்டவுடனே அவங்க பார்த்துட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலே ரூம் தரமாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, அந்த பொண்ணும் சின்ன பொண்ணாக இருந்தோடனே இப்போ பல விதங்களில் சிக்கல் வருதா, அதை வச்சுக்கிட்டு அவங்க ரூம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தரமாட்டேன்னு சொன்னோடனே இவன் கோபத்தில் என்ன செஞ்சுருக்கான், ஃபைட் பண்ணியிருக்கான், அவங்க கூட சண்டை போட்டிருக்கான். அதனால் அவங்க முடிவாக தரவே முடியாது அப்படின்னு சொன்னோடனே இவங்க சரி அப்படின்ட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேறொரு மாநிலத்து பெண், அந்த பெண்ணை ஒரு தவறான நோக்கத்தோடு பேசியிருக்காங்க. அந்த பெண்ணிட்ட பேசினோடனே எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது இல்லையா. அந்த பொண்ணு என்ன செஞ்சிட்டான்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். கம்ப்ளைண்ட் பண்ணவுடனே அவனுக்குள்ளே காவலுக்கு நின்ற காவல்துறையிலே அவள் சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த இவங்க ரெண்டு பேரும் என்னை தவறான வழிக்கு தவறாக நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னோடனே போலீஸ் வந்து இவனை பிடிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரில் மூணு பேரையும் சேர்த்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு யார்டா நீங்கள், என்ன ஏதுன்னு போலீஸ் அவங்க பணியில் விசாரிக்கும்போது, நாங்கள் இப்படி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, இப்படி வந்தோம், தற்செயலில் தான் பேசினா அந்த பொண்ணு தப்பாக நினச்சிக்கிச்சு அப்படின்னோடனே, இது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு இல்லையா, அதனால் இது எங்கள் இன்ஸ்டியூட்டில் வேலை செய்கிற பிள்ளை. அப்போ அவங்க மாறி மாறி கேள்விகளை கேட்டு உண்மையாக கறந்துட்டாங்க. தன்னால் உண்மை வந்துடும் இல்லையா, உண்மை வந்தோடனே அவனுடைய மொபைலை பிடுங்கி பார்த்துருக்காங்க. அதில் நிறைய பெண்களுடைய ஃபோட்டோஸ், இன்னும் அதாவது தகாத உறவில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த மொபைலில் இருந்திருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. பார்த்து என்ன ஏதுன்னு விசாரித்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மூணு பேரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அங்கே வச்சு விசாரிச்சுட்டு, இவங்க ரெண்டு பேர் மேலேயும் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கூப்பிட்டு கண்டித்து, இனிமேல் இந்த மாதிரி பசங்களோடையெல்லாம் இப்படி வராத, நீ தான் வீணாக சீரழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவள் அட்ரெஸ்ஸை கேட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலில் போட்டாங்க.
அந்த 27 வயசு பையனுக்கு நாளை கழித்து நிச்சயதார்த்தம் பார்த்திங்களா என்ன ஆயிடுச்சுன்னு. இனிமேல் அவனுடைய நிச்சயதார்த்தம் என்ன ஆகும், அவனுடைய கல்யாணம் என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. அதாவது வாலிப பிள்ளைகள் வந்து நான் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை அப்படிங்கிறதையெல்லாம் மறந்துட்டு அந்த நேரம் என்ன தேவை, அந்த நேரம் அவங்கள எப்படி திருப்திப்படுத்திக்கிறது இப்படிங்கிற குறிக்கோளோடு போனாங்கன்னா அவங்க வாழ்க்கை இப்படி தான் போகும். இனிமேல் அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறி தான். எப்படியோ கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு கல்யாணம் நடக்க தான் போகுது, இருந்தாலும் அவனுடைய பேர் அந்த இடத்துல கெட்டு போயிடுது. இவனுடைய பேரும் அவனும் ஒரு இன்ஸ்டியூட் தானே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான், நாளைக்கு அந்த இன்ஸ்டியூட்டுக்கு பெண்கள் வர்றதுக்கு பயப்படுவாங்க. இப்படி அவனுடைய வாழ்க்கையும் வீணாகுது. அதனால் என்னென்னா அந்த பெண் போயிடுவா. அவள் போய் போனாலும் அவளுடைய மனசானது என்ன சொல்லும், ஐயோ இந்த ஆம்பளையை நம்மளை தவறான வழிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவன் நினச்சாலுமே இன்னும் எந்த ஆண்களை பார்த்தாலும் ஒரு பய உணர்வு அவளுக்கு இருக்கும். இப்படி எல்லாருக்குமே ஒரு அனுபவங்கள் வரும்போது ரொம்ப அது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விட்டுரும். அதனால் வாலிபர்களாகிய ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல பாதையில் போங்க. இப்படி கெட்ட பாதையை தேர்ந்தெடுத்தோம்னா எப்படியும் காவல்துறையில் நிச்சயமாக நீங்கள் மாட்டுவீங்க. அதுக்கு சாட்சியாக நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனே காட்டி கொடுத்துரும். அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தள்ளி விட்டுரும். அதனால் வாலிபர்களே, இளம் பெண்களே, யாராக இருந்தாலும் நல்ல பாதையை தேர்ந்தெடுங்க. இந்த குறுக்கு பாதை வேண்டாம். அதுக்கு பிறகு அழிவு தானே தவிர ஆக்கப்பூர்வமான செயல்கள் எதுவும் நடக்காது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.